என்னும் நாமம் நம் பாவம் போக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலமும் பலமும் பெற்று நிம்மதியாய் வாழ நாம் நிச்சயம் சாயப்பாவை பிரார்த்திப்போம். சாயப்பாவுடைய இந்த பதிவை பார்க்கும் போது அதிர்ஷ்டம் கிடைக்குமா, எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாமா? கலங்கிய விழிகளுடன் நாம் சாயப்பாவிடம் வேண்டுதலுக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? சாயப்பா சொல்கிறாங்க, உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கான பதிலும் உன் மனதில்தான் உள்ளது. உன் மனதிற்குள் நான் குடியிருக்கிறேன் அல்லவா? என் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற செல்லப்பிள்ளை அல்லவா நீ? உன்னுடைய துன்பமும் துக்கமும் கோபமும் கஷ்டமும் அனைத்தும் உன் மனதிற்குள் புகுந்திருப்பதால் என்னை நீ அடையாளம் காண முடியவில்லை அல்லவா? இப்பொழுது நீ அனைத்தையும் அகற்றிவிட்டு என்னை உன்னுடைய அகக்கண்களால் பார். என் திருவுருவத்தின் முன்னால் அமர்ந்து என் கண்களை நேருக்கு நேராக பார். ஒரு நிமிடம் அப்படியே பார்த்துவிட்டு உன் கண்களை மூடு. வேறு எந்த மனசஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஒரு இரண்டு நிமிடம் அப்படியே இருந்து பார். உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை நான் நிச்சயம் உணரச் செய்வேன். இனி உன் வாழ்வில் நடக்கப்போகும் அனைத்துமே நிம்மதி, சந்தோஷம், வாழ்வில் வெற்றி அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நீ விரும்பிய மாலையும் வேலையும் உன்னுடைய சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கப் போகிறது. இனி எல்லாமே உன் நாட்கள் அதிர்ஷ்ட நாட்களாகவே நீ கடந்து விடப்போகிறாய். இதை மட்டும் நம்பிக்கை கொள். உன்னுடைய நம்பிக்கைக்கு மிக பெரிய மந்திர சக்தி உள்ளது. அதை நீ முதலில் புரிந்து கொள் என் செல்லமே. நீ உன் நம்பிக்கை எதை முழுவதும் நம்புகிறாயோ அதுதான் உனக்கு நடக்கப் போகிறது. அதனால் தான் சொல்கிறேன், முழுவதும் நீ நம்பிக்கை கொள் என்று. உனக்கு நான் துன்பமே தரவில்லை என்றால், உன்னை நான் சோதனையே செய்யவில்லை என்றால் எப்படி நீ வாழ்வில் முன்னேறுவாய்? உனக்கு வரப்போகும் சிறு சிறு துன்பத்தை நீ கடந்து செல்லும் போது நீ மனதில் நினைத்துக்கொள். உனக்கு வரப்போகிற பெரிய ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். இதையெல்லாம் கடந்து நீ வெற்றி பாதையில் நிலைத்து நிற்கும் போது நீ அந்த கணம் அனைத்தையும் உணர்ந்து என்னை பார்த்து நீ புன்முறுவல் பூப்பாய். நிச்சயம் இந்த சிறு சிறு சோதனைகள் எல்லாம் நான் இத்தனை துன்பத்தை கடந்து தாண்டி வரத்தான் என்னை சிறு சிறு விதத்தில் சோதனை செய்தீர்களா என்பதை நிச்சயம் நீ உணர்வாய். அப்பொழுது நீ என் ஆலயத்திற்கு வந்து என்னை பார்த்து புன்முறுவல் பூப்பாய். அந்த ஆனந்தத்திலும் உன் கண்ணீர் துளிகள் வருவதை நான் நிச்சயம் பார்க்கத்தான் போகிறேன். எதிலும் நம்பிக்கையாக இரு. நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வருமா என்று ஒரு கணம் கூட நினைக்காதே. ஏனென்றால் நீ என்னை தொடும் சமயத்தில் நான் உன் மனதை தொட்டு உனக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை தர விரும்புகிறேன். என் பிரியமான குழந்தையே, எப்பொழுதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொள். நான் நினைத்தால் ஒரு நொடி கூட அதிகமில்லை. ஆனால் அதை நான் உனக்கு உடனே தந்துவிட்டால் எவ்வாறு நீ உன் வாழ்வில் கடந்து வந்த பாதைகளை மறந்துவிட நேரிடலாம்? இது மனித குணம், யாரையும் எதுவும் குறை சொல்வதற்கில்லை. அதனால்தான் நான் சொல்கிறேன், நீ எப்பொழுதுமே இந்த உலகத்தில் வாழும்போது பசித்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு அளிக்க சிறிதும் தயங்காதே. வைராகியத்தையும் தியானத்தையும் தியாகத்தையும் உனக்கு துணையாக வைத்துக்கொள். ஒவ்வொரு கணமும் உன்னுடைய மனதில் என்னை நினைத்துக்கொள். ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது ஓம் சாய்ராம் என்று சொல். உன் மனதில் நான் இருக்கிறேன். உனக்கு துணையாக நீ செல்லும் பாதையெல்லாம் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மனசஞ்சலத்தையும் குழப்பத்தையும் துன்பத்தையும் தூக்கி போட்டுவிட்டால் நான் இருப்பதை நிச்சயம் நீ உணர்வாய் என் செல்லமே. அப்பொழுது அந்த அதிர்ஷ்ட நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும். கடவுள் கருணை உள்ளம் கொண்டவர். அவர் ஒருபோதும் நல்லவர்களை கைவிட மாட்டார் என்பதை நீ அறிவாய்தானே? மற்றவர் மீது நாம் குறை சொல்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? மற்றவர் மீது பொறாமை கொள்வதால் நமக்கு என்ன பேரின்பம் கிடைத்துவிடப் போகிறது? பொறாமையும் குறை சொல்வதும் அகங்காரம் கொள்வதும் சிறிதும் சாயப்பாவிற்கு பிடிக்காத விஷயம். நீ செய்யும் நன்மையின் பலன் நிச்சயம் மிக பெரியதாக இருக்கப் போகிறது. நீ அனுபவிக்கும் தீமையெல்லாம் உனக்கு வருவதை நான் குறைத்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயம் நீ நன்மையின் பக்கம் சேர்ந்து உன் உள்ளமும் இல்லமும் மகிழும் அதிர்ஷ்டத்தை அடையப் போகிறாய். அதை உன் கைகளில் சேர்ப்பேன் என் செல்லமே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.